ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சோகா சொன்னிங் செக்மெண்ட்ல உங்க எல்லாரும் மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து நவம்பர் மாசத்துல இருந்து என்னதான் சென்னையில மழை அதிகமாவே இருந்தாலும் உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. வாங்க மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆப்பிரிக்கா, மை ஃபேவரட் பிளேஸ் கேரளா. அங்க மலைப்பகுதி அதிகமா இருக்கிறதுனால அங்கே அதிகமா மழை பெய்யும். கொடைக்கானல் அந்த சைடு ஃபுல்லாவே பனிமூட்டமா நிறைய இருக்கும், மலைப்பகுதி நிறைய இருக்கும், அதனால மழை அந்த சைடில் இருக்கும். மேகாலயா, அங்கே ஃபுல்லாகவே மலை பிரதேசம், அதனால் இயற்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கல, அதனால் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதிகமாக. நிஜமாக தெரியல எனக்கு. மவுசின் ட்ரம் சார், அது மலைப்பகுதி அந்த சைடு அதிகமாக இருக்கும், அதனால் அதிகமாக மழை பெய்யற இடம் அது. ஸோ இன்றைக்கி நம்ம சோகா சுனிங் செக்மெண்ட்டில் மக்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்ன ஆன்சர் கிட்டத்தட்ட கரெக்ட். ஏன் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்புஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம் தான் அது. என்ன பார்த்தீங்கன்னா, மேசின்ட்ரம் அப்படின்ற ஒரு ஊர் தான். இது மேகாலயாவில் இருக்குது. எவ்வளோ ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் இருந்திருக்கு. அதுவும் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 அந்த இயரில் பெஞ்ச மழை தான் 26,000 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீ லெவல்லேருந்து 1,400 மீட்டர்ஸ் அபவ் ஆல்டிடியூட்ல தான் இருக்குது இந்த இடம். ஸோ பே ஆஃப் பெங்கால் பக்கத்திலே இருக்கனால அவ்வளோ மழை பெஞ்சதா சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட அடுத்த செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ ஹரிதர்ஷன் சைனிங் ஆஃப்.